அவருக்கு கேட்கிறாரு, இவருக்கு கேட்கிறாரு, ஏப்பா போற போக்குல இலையில பாயாசம் இல்ல, அடுத்த இலையில பாயாசம் இல்லைன்னு சொன்னா என்னத்துக்கு சொல்றான், எனக்கு பாயாசம் வேணும் தான். யானை கூட கலாம் பண்ணலாம், உங்களால ஏழுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அர்த்தம் அதான், அது அசிங்கமா கேக்குறாரு. வெளிப்படையாக மியூசிக்காவுக்குள் ஒரு பிளவு இருக்கிறது என்று மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். மக்களிடம் கொண்டு சேர்ந்தது யாரு? திமுக சொல்றீங்க? எல்லாமே திமுக, திமுக, எல்லாமே திமுக. ஏன்னா இவருக்கு எல்லாம் நீங்க தான் சொன்னீங்க எங்களோட ஏஜெண்டா அவருன்னு. இங்க பாரு, நான் ஏஜெண்ட்னு சொல்லல, நீங்க ஒத்துக்கினீங்க. அதை என்ன ஒத்துக்கிட்டாங்க? நீங்க ஒத்துக்க, அங்க ஜாயின் பண்ணும்போது மக்கள் பேசுனாங்க, அவங்க கட்சியில இருக்க தொண்டர்களை ஐயா சொல்லும்போது நீங்க ஆமா, நீங்க ஆமாவாது கீமாவாது எல்லாம் எங்களையே கழிவு கழிவு ஊத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இங்க பாரு, நாங்க வந்து நாங்க ஏதோ அமைதி காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சரி, இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு குண்டாசு போட்டிருக்கோம். ஆகையினால நீ கொஞ்சம் பார்த்து கேளு, கவனமா கேளு கேள்விய. முதல்ல ஐயா கூட பேசுறது இல்ல, ஆனா உனக்கு அது வந்து அனுமதிக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி நாங்க என்ன பண்ண முடியும்? நீதிபதியே சொல்லிட்டாரு, அந்த அனுமதிக்கப்பட்டது. நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, ஏன்னா உங்க தலைவர் மாதிரி வேணா ஒரு விக்கே வேணா செட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கட்சியில ஒருத்தன் ஜாயின் பண்ணா ஒரு அடிப்படை உறுப்பினர், அதுக்கப்புறம் அவன் செயல்பாட பார்த்து ஒரு வட்ட செயலாளர், ஒரு தொகுதி அமைப்பாளர், ஒரு அப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்கான். வெட்டி விடுவான் இந்த மாதிரி எல்லாம் பேசினான். அந்த ரெட்டி வாழ நல்லது, இவங்களே விற்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். ரொம்ப நல்லா தான் சார் இருக்குது உங்க பாலிசி. நாயுடும் பெருசு இல்ல, வெட்டியாரும் பெருசு இல்ல, எல்லாமே மனுஷன் தான். பெருசுனாக்க திறந்தா பார்க்க முடியும் இல்ல? இல்ல ஏன் அளவு கூட பாக்கலாம் ஐயா. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதி இணையம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும், புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போத் மூர்த்தி அவர்கள், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் காமாட்சி ஐயா. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு ஒருத்தர் வந்தாராம், அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி அளிக்க போறீங்களா? 40 ஆண்டு காலமா அரசியல ஒருத்தர் இருக்காரு, உங்க கூட்டணியில இருக்காரு, அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து வழங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. உதயநிதி அவர்கள் தான் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி திமுக பண்றீங்க? யார பண்ணுச்சு? திருமாவளவன் அவர்களை வஞ்சிக்கிறீங்கன்றாரு. திருமாவளவன் அவரு வஞ்சிக்கிறேன்னு அவரு சொல்றாரு, அது அவருடைய கருத்து. உங்க கருத்து என்ன? அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவார்கள் அனைவரும். அவருடைய கருத்தை பேசுகிறார்கள், ஆனால் கட்சியினுடைய தலைமை எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். அதுதான் அவரு எம்பி கண்டிச்சிருக்காரு, அதே மாதிரி அவங்களுடைய பொதுச் செயலாளர் கண்டிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் திருமாவும் கண்டிச்சு கண்டன. கருத்து தப்பு, 100க்கு 100 தப்பு. கூட்டணியில இருக்கும் போது வெளிப்படையா வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது தவறு. கேக்குறது தப்பு. அதுக்கு வந்து தேர்தலுக்கு முன்பாக அப்படி ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் அதில் கேட்பதில் தவறில்லை. கூட்டணி அமையும் போதே தொகுதியில் மட்டும்தான் கூட்டணி என்று சொன்ன பின்பு, ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி இல்லை என்று சொன்ன பின்பு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டும் பொறுப்பு
வாய்ப்பு வேண்டும் என்று சரி கேக்குறாங்க. உங்க கூட்டணி கட்சி தான் உங்க வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு கட்சி தான், உங்களுக்கு குடுக்கறதுல என்ன பிரச்சனை? அவர் என்னைக்கியா கட்சிக்கு வந்து அந்த கட்சியில ஜாயின் பண்ணாரு? அவர் அவருக்கு கேட்கலையே, அவருக்கு கேட்கிறாரு இவருக்கு கேட்கிறாரு. ஏப்பா போற போக்குல இப்ப இலையில பாயாசம் இல்ல, அடுத்த இலையில பாயாசம் இல்லைன்னு சொன்னா என்னத்துக்கு சொல்றான்? சரி எனக்கு பாயாசம் வேணும் தான். என்ன அவர் பேசுறது வந்து எந்த விதத்துல, அதாவது நாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க கட்சியில நீங்க வந்து மத்தியில வந்து எங்க அமைச்சர் வேணும் கேக்குறீங்களா, அதே மாதிரி தானே அவங்களும் கேக்குறாங்க? மத்தியில நாங்க கூட்டணி பேசும் போதே நீங்க மட்டும் கரெக்டா டீல் பேசிக்கிறீங்க, டீல் பேசி தானே நாங்க கூட்டணிக்கு போறோம். அதே மாதிரி உங்க கூட்டணி கேட்டா தப்பு. அப்ப அவர் பேசுறதுல ஏதாவது தவறு இருக்கா சார்? பாரு, அவர் பேசுனதில் தவறு இருக்கு இல்லைங்கறதெல்லாம் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நாங்க அத பிரச்சனைன்னு சொல்றோம் இல்ல, அது அவங்க கட்சிக்காரவங்க கண்டிச்சுட்டாங்க. அவங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவரோட கருத்து என்னுடைய இதுதான்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் அப்படி சொல்லல, சொல்லிருக்காரு. இப்ப இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு, என்ன சொல்லியிருக்காரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரு தனிப்பட்ட கருத்து, அந்த கருத்து தலைமை சொல்லுகின்ற முடிவுக்கு கட்டுப்படுவார்கள் பேசியிருக்காரு. இப்ப வந்துருச்சு செய்தி, சரியா? இப்ப பார்த்தா ஆகையினால சேர்த்து வாரி பூசிட்டு அப்புறம் நான் சொன்னா கழி விட்டு வர அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திமுக எப்படி சார் அவர் பேசலாம் அப்படி தப்பா? அது எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் வக்காலத்து வாங்க வேண்டாம். இங்க பாரு, காய்ச்ச மரத்துலதான் கல்லடிப்படும். காய்ச்ச மரம் தான் நீங்க? ஆமா, அதனால நாங்க தாங்கிக்கிற எதையும் தாங்கும், எதையும் கொடுத்த எங்களுடைய அண்ணா வாழ்ந்த வழியில வந்தவங்க நாங்க, எதையும் தாங்குவோம், இன்னமும் தாங்குவோம். அதனால நீங்க ஒன்னும் கொலிக்க வேண்டாம், குலைக்க வேண்டாம். முடிச்சு சார், ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக மீது வைக்கும் போது உடனே வந்து ஆராசா வந்து பேசுறாரு, இது மாதிரி அவர் வந்து ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்துறாரு. திமுக எதிர்த்தா பாஜக சங்கின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்க. ஏன் சார்? அது இயல்பாக இவர்கள் வைக்கிற வாதம். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து அந்த ரெட்டியாரும் வந்து அவரும் திமுக தான். யார் சார்? முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணதில்லை, அவர் வந்து ஒரு செயல் அஜெண்டாவோடு உள்ள அனுப்பியது திமுக தான். அப்படி சொல்கிறீங்களா? திமுக இயக்கம் தான் ஆதரவு வச்சுனான்றீங்க? ஆமாம். ஏன் சார்? அவர் விசிகா கோசம் அவ்வளோ ஆதரவாக கேட்குறாரு. அவர் கமலஹாசன் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களா? ஏஜென்ட் அப்படியான ஏஜென்ட் இருப்பாங்க, தெரியாத ஏஜென்ட் உள்ளே இருப்பாங்க. ஆனால் அவர் கட்டத்தில் தெரியாத ஏஜென்ட் வெளியே வந்துனே நானும் அந்த ஏஜென்ட் தான் பண்ணுவார். அந்த மாதிரி தான் ஆதவ் ரெட்டியார். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை யாருமே வைக்கலையே சார். ஏன்னா அவர் திருமாவளவன் ஆதரவு இவ்வளோ ஓப்பனாக கேட்குறன்றப்போ நீங்கள் எப்படி சார் திமுக? அவருக்கு முன்னாடி யார் கூட இருந்தார்? ஏப்பா கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசுறாங்க, அவர் சொல் மூர்த்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நீங்க ஆரம்பிச்சீங்களா? கட்சியில வந்து இணையும் போது என்ன சொன்னாங்க, கட்சியவே இவர் கபாலீஸ்வரம் பண்ணிடுவாரு, இவர்கிட்ட பண வசதி இருக்கு, இவரே சீக்கிரம் சீமான வெளியில தள்ளிடுவாரு, இவரை நான் திருமாவளவன வெளியில அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? அப்போ ஆதவ அர்ஜுனாவை விசிகா காமிச்சது நீங்க தானா? ஏப்பா அவருக்கு அவ்வளவுதான், அவரே சொல்றாரு, வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. வேற என்ன குட்டு வெளியே தெரிஞ்சு போச்சுல? என்ன குட்டு? கெட்டிக்காரன் பொட்டும் புழுவும் எத்தனை நாளைக்கு இருக்கு? எல்லாம் பேசணும்ல. இன்னைக்கு வந்து விசிகாவில் பிளவை ஏற்படுத்த பார்க்கறது திமுக அப்படின்னுமா? இன்னைக்கு வந்து இந்த ரெட்டியாரோட கருத்துக்கு எதிராக நாலஞ்சு பொறுப்பாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களே பேசிட்டாங்கல்ல, ஒருத்தன் கூட அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லியே. ஏன்பா அவர் கருத்து தான், திரும்ப கருத்து தான்பா அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லலையே. அப்போ இன்றைக்கு வெளிப்படையாக விசிகாவுக்குள் ஒரு பிளவு இருக்கிறது என்று மக்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். மக்களிடம் கொண்டு சேர்ந்தது யாரு? திமுக சொல்றீங்க? எல்லாமே திமுக. ஏன்னா இவருக்கு எல்லாம் நீங்க தான் சொன்னீங்க எங்களோட ஏஜென்ட் அவருன்னு. பாரு, நான் ஏஜென்ட் சொல்லல, நீங்க ஒத்துக்கினீங்க. அதை என்னன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க அங்க ஜாயின் பண்ணும்போது மக்கள் பேசுனாங்க, அவங்க கட்சியில இருக்க தொண்டர்களை ஐயா சொல்லும் போது நீங்க ஆமா, நீங்க ஆமாவாவது கீமாவாவது. இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அர்ஜுன் ரெட்டிக்கு இருக்க பணபலம் பெரிய பணபலம் உங்களுக்கு தரலன்னு வைத்திருச்சாங்க. எங்களுக்கு தான் பிடிச்சாங்களேப்பா, டெல்லிக்கு ஒரு 1200-300 கோடி தேர்தல் பத்திரத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ரைடு விட்டானுங்க, ரைடு விட்டு அவனை பூரா போன தேர்தல்ல எங்க தலைவருக்கு ஒரு படம் எடுக்க வச்சா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எப்ப அவர் வந்தார் வெளியில? பேசாத ஒளிக்கு ஒளியின் வசன். எவ்வளவு நாள் கழிச்சு வெளியில வந்தாரு? எங்க போனாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம்? இப்பதானே வெளியில வந்திருக்காரு. தேர்தல் உள்ள கூப்பிட்டு போட்டிருக்காங்க, எதுவும் கேட்காம வந்துருக்கீங்க.
நாங்க எப்படி கேட்போம், அவன் மாட்டிப்பீங்க, ஈடி இல்ல இங்க சும்மா இருப்பா, சும்மா எதுனாலும் என்ன எல்லாம் எங்களையே கழிவு கழிவு ஊத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அங்க பாரு, நாங்க வந்து நாங்க ஏதோ அமைதி காத்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப இந்த ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சரி, இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு குண்டாசு போட்டிருக்கோம், ஆகையினால நீ கொஞ்சம் பார்த்து கேளு, கவனமா கேளு கேள்விய. இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் தான். அவங்க யார் பேசணும் யார் பேசணும் நீங்க சொல்ல கூடாதுங்க, அது எங்க கட்சியினுடைய முடிவு. நீங்க என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் பேசுறது, யார் இப்ப பேசல, ஜாதி ரீதியா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ஆராசா அவர்களை. ஜாதி ரீதியா பிரச்சனை என்பதே இல்லை, பறையர்களை அடிக்கிறதுக்கு பறையரை வைப்போம். இப்போ ஏதோ தேவரில் இருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா தேவரை கூப்பிட்டு அடிப்போம், வண்டியர்ல இருந்து ஏதாவது பேசணும்னா வண்டியரை வச்சிருப்போம். ஜாதி இவரே பேசக்கூடிய உங்க ஜாதி அத்தனை வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி சாதியை பார்த்து எதிர்கொள்ளத்தான் எங்களோட அரசியல் அரசியல் சாதியே இல்லாத ஒரு சாதி இன்னைக்கு ஆட்சியில் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதுக்கு பதில் என்ன, அதுக்கு என்ன முடிவு நெருங்குதுல்ல சங்கி முத்திரையை குத்துறீங்க, ஆதரவா பேசினா அவர் வந்து சங்கி பாஜக அவரை ஏக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, எதனால? அவங்க எப்ப ரைடு போச்சோ அன்னைக்கே வந்து அர்ஜுன் ரெட்டிய கூப்பிட்டு அவங்க ரைடு போய் 2-3 மாசம் ஆகுதுங்க. ஆமா, அதுக்கப்புறம் இப்பதானுங்க இந்த ஆளு வெளியிலேயே வர்றான், 2-3 மாசம் ஆச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி போச்சு, தயார் பண்றதுக்கு இல்ல, ஜெயில வச்சு டீல் பேசுறீங்களா? எல்லாம் வந்து இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முத்தி, அதாவது வந்து எங்களை அடிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் இயலாது, மக்கள் வந்து எங்களை அடிச்சாதானே தவிர, இந்த மாதிரி 1-2 புறம்போக்கு எல்லாம் எங்களை ஒண்ணு நல்லதுதான். ரெட்டியாரே ஒரு நாயுடு புறம்போக்குன்றது, பேசாதீங்க கட்சி ரீதியா பேசுங்க. நாயுடும் பெருசு இல்ல, ரெட்டியாரும் பெருசு இல்ல, எல்லாமே மனுஷன் தான், பெருசு தாங்க திறந்தா பாக்க முடியும் இல்ல இல்ல, ஏன் அளந்து கூட பாக்கலாங்க ஐயா. சரிங்க சார், சரிங்க சார், சமூக நீதினு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க, ஆனா வந்து ஆராசா வந்து பெரம்பலூர்ல நிக்க வைக்காம நீலகிரியில வந்து எத்தனை நிக்க வைக்கிறீங்க, இதுதான் நீங்க பேசுற சாதி? சொன்னமா சாதி ரீதியா அவரை பேச வச்சோம்னு நான் என்ன சொல்றேன்னா, எங்க அமைப்புல யார் பேசுறாங்க பேசலங்கிறது அவங்க இஷ்டம். பேசுன பாரதி ஏன் இதுக்கு பேசல? ஏங்க எத்தனைக்கெல்லாம் வந்துருவாரு? ஏங்க இது என்னங்க வம்பா இருக்குது? இப்ப நான் பேசுறேன், ரைட் விட்டா கூட வந்துருவாரு. அவரு ஒரு வழக்கறிஞரு, அவரு அமைப்பு செயலாளரு, அதனால அவர் பேசுறாரு. அதுல என்ன தப்பு? அமைப்பு செயலாளர் முறையில இப்ப பேச வேண்டியதானே? அவர் பேசுறா, துணை செயலாளர் பேசுறாரு, அப்புறம் இது யாருக்கு? ராஜா துணை செயலாளர் தானே. இப்ப பறையருக்கு பறையர், பல்லருக்கு பல்லர், தேவருக்கு தேவர், தேவேந்திரருக்கு தேவேந்திரர், அந்த மாதிரி செட்டப் எப்படியே வச்சுக்கோங்க. சரி சார், இதை தொடர்ந்து வந்து ஒரு விமர்சனம் இருக்கிறேன், ஆந்திரால வந்து இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்திருக்காரு, அந்த அறிவு கூட இங்க இருக்கிறவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி பேசுறாரு, தப்பு தானே அது? திமுக பத்தி கேக்குறாரு.
ஏங்க, அவர் ரெட்டியாரு அவர் தெலுங்கு ஊர்லேருந்து ஏதோ ஒரு உதாரணத்தை காட்டினாரு. அதுக்கு போய் நீங்கள் இந்த இவர் இவர் ஆந்திரான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பொதுவாக சொல்கிறது. தம்பி, நீங்கள் இந்த அந்த அந்த ரெட்டி பேச்சு வந்து விடுதலை செய்யாலே முடியாது, மரியாதையாக பேசணும். ரெட்டிங்கிறாரு, அதனால விடுதலை சக்திகளே அந்த பேச்சை கட் பண்ணியாச்சு, அவரு அதோட முடிச்சுட்டாரு. இனி திரும்ப வந்து நீங்க அவரு போய் மேற்கோள் காட்டுறாரு, ஊசி போன பாயாசத்தை எடுத்து குடிச்சா வயித்தால போயிருண்டா, உயிர் போயிரும். செய்தியை விட்டுட்டு வேற செய்திக்கு வா. சரி, இந்த விஷயத்தை சொல்லுங்க சார். விஷயத்த அந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சியை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. சந்திரபாபு 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 நாயுடு, எனக்கு வாயில என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு என்ன சந்திரபாபு, அது பதில் சொல்லுங்க ஐயா. அவர் மேற்கோள் காட்டுறாரு, அதே மாதிரி வந்து திமுக குற்றம் சாட்டுறாரு, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாரு. இங்க பாரு, அசிங்கம் பண்ண ஆட்சிக்கு வர முடியும். இங்க பாரு, அசிங்கம்னா என்ன அசிங்கம்? ஒன்னு எங்களுக்கு எந்த தவறும் பண்ணல, நாங்க அசிங்கப்படுறதுக்கு புரிஞ்சுக்கிறவர்கள் அசிங்கப்படுத்த முடியும். சரிங்க மூர்த்தி சார், இந்த மாதிரி ஆந்திரா வந்து மேற்கோள் காட்டுறாரு, அது இல்லாம வந்து சமூக நீதினு பேசுவாங்க. ஆனா தேர்தல் சமயத்துல வந்து ஜாதி பார்த்துதான் ஆட்களை நிறுத்துவாங்க சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் ஆதவர்ஜன வந்து திமுக மீது வைக்கிறாங்க. இது வந்து சரியா சார்? அவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டு சொல்றது எல்லாமே சரிதாங்க. அப்புறம் திமுக அதை வந்து ஏத்து, ஆனா அது கேட்கற இடம் தான் தப்பு. யாருக்கெல்லாம் கேட்கணும்ன்றீங்க? மக்கள்கிட்ட கேட்கணும். 40 வருஷமா வந்து உங்களுக்காக உழைக்கிறாரு, நாயா பேயா உழைக்கிறாரு எங்க அண்ணன் திருமாவளவன், அவர் மேல கொஞ்சம் கரிசனம் காட்டுங்க. மக்கள்கிட்ட கேட்கணும். கம்பெனில போய் கேட்கிறாரு, கம்பெனி திமுக கம்பெனில தப்பு இல்ல. அது கன்சிராம் சொல்ற மாதிரி இது அரசியல் அதிகாரம் வந்து யாச கம்பெனில பிச்சை எடுக்கிறது இல்லை. போய் திமுக அண்ணா அதில் நின்று ஐயா துணை முதல்ல கொடுங்க ஐயா, ஐயா முதல்ல கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கறது இல்லை. அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பிச்சை எடுக்கலாம். நீ ஒரு தலைவர், நீ அந்த அதிகாரத்தை நோக்கி போவதற்கு நீ தயார் பண்ணணும். ஒரு 44 ரிசர்வ் தொகுதிக்கு இது 44 எங்களை மீறி எவனும் நிற்கக்கூடாதுடா, நாங்கள் தானே நிற்பணும். ஒரு 40-44 ஜெயிங்க, அப்புறம் அவங்க உங்களை தேட்டு வந்துட போகிறாங்க. இல்லை நீ கருணாநிதியின் வாரிசுன்னு சொல்லு, குத்துருவாங்களா? ஆ, வாரிசுனா கொஞ்சம் அந்த பேட்டி அந்த போட்டிக்குள்ளே நீங்கள் போகலாம். இப்போ அழகிர் மாதிரி நம்ம தயாநிதி மாறன் ஒரு சமயத்தில் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். நீ மூணாவது நாள் இங்கே வந்து திமுக கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? திமுக கிட்ட கேள்வி கேட்கறதே வெக்கமா சார்? இல்லை இல்லை, எங்களுக்கு துணை முதல்வர் கூட நேரம் அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு திமுகவில் உள்ளவனுக்கு ஏன் தரலன்னு ஒன்னா கேட்கலாம். நீ அதே தர கட்சி அதே தரமாட்டாங்க, அதே தரமாட்டாங்க அவங்க. நீ வெளியில் நின்று என்ன முதல்வராக்கன்னு, இது 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 முட்டாள்தனமான கேள்வி. இது வேண்டுமென்றே குழப்பம் விளைவதற்காக திமுகவால் எழுப்பப்பட்ட கேள்வியை அந்த ரெட்டியார் பேசியிருக்காரு. என்ன ஐயா, அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு அவர், என்ன சொன்னாரு? நீங்க தான் வந்து இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா? நாங்க அந்த குழப்பம் எங்களுக்கு எப்பயும் எந்த குழப்பமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க கட்சியை உதச்சதே இல்லையா? எது கட்சியை உடைக்கிறோம் உடைக்கல, நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், அரசியல் அரசியல் தான் நாங்கள் பண்ண வந்திருக்கோமே தவிர அவையும் பண்ண வரல, புரிஞ்சுக்கோ. அதனால அரசியல் அரசியல் ரீதியாக தான் பார்க்கணும். இது யார் இந்த பிரசாந்த் கிஷோர் உங்க தலைவர் சொல்லிட்டு போனது இல்லையா? அது அந்த தேர்தலில் சொன்னது அது. ஆ, எதிர்கட்சின்னா என்ன பண்ணும், அரசியலா பண்ணுமா அவியலா அவியல் பண்ணுமா? நல்ல வேலை அதையாவது வந்து இல்லை. அவங்க வந்து இன்னொரு விஷயத்த இன்னொரு விஷயத்த சொல்றது, ஜெயலலிதா அவர்கள் வந்து திருச்சியில பொது தொகுதியில ஒரு தலித்தை வந்து நிறுத்தி வெற்றி பெற்றாங்க, அந்த தைரியம் கூட திமுக வந்து எப்பவும் வராது கிடையாதுன்றது. அந்த அந்த அளவுக்கு குழையா வரைக்கும் இங்க பாரு, அந்த ஆளு வந்து அந்த கட்சியில வந்து அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டாரு. ஏதோ ஒரு பொறுப்பு? நீங்க தப்பா வந்து சொல்றீங்களா? திருமாவதம் திருமாதான் எடுத்த உடனே ஒரு கட்சியில நீங்க அனுப்பி ஒரு கட்சியில ஒருத்தன் ஜாயின் பண்ணா ஒரு அடிப்படை உறுப்பினர், அதுக்கப்புறம் அவன் செயல்பாட பார்த்து ஒரு வட்ட செயலாளர், ஒரு தொகுதி அமைப்பாளர், ஒரு அப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்கணும். என்ன தப்பு ரைட்டு, அது வேற விஷயம். இன்னொருத்தன் கட்சிக்குள்ள ஏங்க, அவன் பொண்டாட்டிக்கு அவன் நெக்லஸ் வாங்கி போடுறான், ஒட்டியான வாங்கி போடுறான், தலைவர் எங்கள்கிட்ட பேசணும். அவர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும், அதை விட்டு விட்டு இந்த ஆள் யாரு எங்களை பத்தி பேசுங்க. எங்க அண்ணா வந்து செஞ்சது தப்புன்னு ஏன் சொல்றீங்க? அவர் கட்சி அது, அவர் யாரு வேணாலும் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு. என்ன சார், அவருடைய கட்சி
உதயநிதியுடைய கட்சி, எது திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் கட்சி புச்சவர் கொடுக்கிறாரு, வன்னியரசு அவர்களே நீங்க தான் இயக்குறீங்களே. வன்னியரசு அந்த ரவிக்குமார், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நம்மளுடைய திருமாவளவன், இவங்களை எல்லாம் இயக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அந்த கட்சியவை இயக்கிறது நாங்கள் தான். ஏன்னா அதை கூட்டணியில் நாங்கள் வச்சிருக்கோம். அதனால அந்த கட்சி உயிர் துடிப்போட இருந்தா தான் எங்களுக்கு உதவியா இருக்கும். அவர் தலித் அமைப்புங்கிறத முத சொல்லி, அவர் தலித் அமைப்புன்னு சொன்னார். அவங்க கிட்ட மக்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்வாண்டா. அவர் வந்து பொதுவான கட்சி, பொது தொகுதி கொடுப்போமா கொடுக்கலையா? போன தடவை பொது தொகுதி நாங்க கொடுத்திருந்தோம்னா இந்த ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு போய் கொடுத்திருப்பாரு. அப்படி கொடுத்திருந்தா விசிக்காவா அவர் விலை பேசி வாங்கிட்டு போயிருப்பாரு. அதனாலதான் அவர் கொடுக்க இயலல. அவ்வளவு நல்ல நம்ம சார் உங்களுக்கு விலை பேசுனதை நீங்க தான் பேசிக்கிறாங்க வெளியில. முக்கிய உறுப்பினர்களை வந்து திமுக இயக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான் இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இல்லை. திருமாவளவன் கருத்தும் இந்த ரெட்டையர் கருத்தும் ஒன்று, ஆனால் மற்றவங்க கருத்துலாம் அதுக்கு நேர் எதிரானதாக ஆகிப்போச்சு இல்லை. அப்போ விசிகா ஒரு பிளவு இருக்குது என்பதை திமுக இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுக்காக தான் இந்த நாடகம் சொல்லுவோம். அதுக்காக தான் இது இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. இப்போ ஏற்கனவே ரெட்டியாருக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இல்லாமல் இருந்தது. இவன் தொண்டர்ல கொஞ்சம் பேர் கவலை. இப்போ அவர் வந்து தவறான கொஸ்டினோ இல்லை வேற யாருக்காகவோ இல்லை அவருக்காகவோ கேட்கல, கலகலமாக மக்களுக்காக வைத்திருக்காரு திருமாவளவன். அதனால தான் நான் வந்து அவருக்கு துணை முதல்வர் கேட்குறேன்ற மாதிரி திருமாவளவன் அவர்களுக்காக தானே கேட்கிறாரு. இந்த சார் உன்னத்துக்கிட்ட போய் கேட்கறது பிச்சை சார். அரசியல் அதிகாரம்ன்றது இப்போ பிச்சை இல்லை, அது பறித்து கொள்ள வேண்டும் கன்சிடர் சொல்றாரு. எங்க பறிக்கணும்? மாவட்டங்களில் 86 இடங்களில் திமுக ஜெயிச்சுது, நீ என்ன இருந்தேன்னு நம்ம ஒரு தப்பான இடத்துல ஒரு கேள்வி கேட்கறதுனா அவங்க தப்பான இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சார் உருவாகுது, உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நாட்டில் பல விஷயங்கள் நடக்கு சார். பொதுவாகவே திமுக வந்து எப்பவுமே வந்து வெள்ளை வச்சு கொல்லும், வெள்ளை வச்சு கொள்ளும். ஆமாம், விசிகாவே திமுக கொல்லும். எவ்வளோ நல்ல இதெல்லாம் உங்க மேலே மரியாதையற்ற பேச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேச்சை வந்து நான் ஏற்றுக்க முடியாது. விஷத்தை வச்சு வெள்ளத்துக்குள்ள விஷத்தை வச்சு நாங்க கொல்லுவோம் சொல்றாருப்பா. பேசுறீங்களா? என்ன சார் தெலுங்கு பாசம் உங்களை இணைக்குது, நாங்கள் பாசமாக இருக்கோம். ரெட்டியாரை வந்து நான் வந்து தவறு, அந்த ஆள் பேசின தவறு, அவங்க தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெட்டியார் பெருசா நாயுடு பெருசா கேட்டாங்க. அது ரெட்டியார் பெருசா, அதைத்தான் நான் அசிங்கமான வார்த்தையில சொல்லியாச்சு. நான் மறுபடியும் சொல்ல இயலாது. அசிங்கம் இல்லாமல் சொல்லுங்க. அசிங்கம் இல்லாம தான், அவர் பெரியவர் தான் பெரியவர்தான். ஆமா, 6 அடி ஏழங்களும் ரெட்டியார் அதான் 6 அடி ஏழு ரெட்டியாரம் கே கே சார் ரெட்டியாரம் ஐயாவை கவனிச்சிருவாங்க நாயுடு, அதெல்லாம் அடக்கி வசிக்கிறாரு. சரிங்க சார், ஆதவ அர்ஜுனா வந்து திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளாக தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க. இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. அரசியல் கருதம் மூலம் இணைந்திருங்கள். அரசியல் கருதம் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.